புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா காரணமாகவே கடந்த 2 ஆண்டுகளாக அரசு பணி சார்ந்த வேலை வாய்ப்புகள் பற்றின அறிவிப்புகள் எதுவுமே வெளிவராமல் இருந்துச்சு. இப்போ நாடு முழுவதும் கொரோனா தாக்கம் குறைஞ்சு வந்துட்டு இருக்கு. அதையடுத்து அரசு பணிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்புகளும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் வந்த சில முக்கியமான அரசு பணிக்கான தேர்வு அறிவிப்புகளை இந்த வீடியோ தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மத்திய அரசு பணிக்காக காத்திருப்போருக்கு MDS மற்றும் ஹவில்தார் பணியிடங்களுக்கான புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை SSC வெளியிட்டு இருக்காங்க. மொத்தம் 7600 காலி பணியிடங்களுக்கு இருக்கும் இந்த பணியில மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், நான் டெக்னிக்கல், ஹவல்தார் ஆகிய பணிகளுக்கு இப்ப வேலை வாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல ஹவல்தார்ல மட்டும் 3603 பணியிடங்கள் இருக்கு. அதுலயும் பட்டியலின வகுப்பினருக்கு 470, பழங்குடியின வகுப்பினருக்கு 300, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 922, பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிற வகுப்பினருக்கு 360 அப்படின்னு சொல்லி பிரிவு வாரியா காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பணியிடங்களுக்கு 2 தாள்கள் கொண்ட பரீட்சை எழுத வேண்டி இருக்கும். முதல் தாளில் கணினி வழி தேர்வுகள் நடைபெறும், அதே போல உடல் திறன் தேர்வுகளும் நடைபெறும். உடல்நிலை தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் அது ஹவில்தார் பதவிக்கு விண்ணப்பிப்போருக்கு மட்டும்தான் அது நடக்கும். இதே போல 2வது தாளில் ஒரு விளக்கத்தாள் இருக்கும். தேர்வுகள் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. தேர்வு மையங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதியை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் ஆகிய இடங்களில் தேர்வு நடைபெறும். விண்ணப்ப கட்டணம் ₹100 மட்டும்தான். ssc.nic.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தின் மூலமா நீங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்புக்கு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது அதற்கு இணையான தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சம்பளத்தை பொறுத்தவரை 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி சம்பளம் நிர்ணயிக்கப்படும். வயது வரம்பு ஜனவரி 1, 2022 கணக்குப்படி 18ல் இருந்து 27க்குள்ளார இருக்கணும். மத்திய அரசின் கீழ் செயல்பட்டு வரும் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்த நிறுவனத்துல காலியா இருக்கிற 16 டிப்ளமோ ட்ரெய்னி பணியிடங்களுக்கான புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு சமீபத்தில் வெளியாகி இருக்கு. காஷ்மீர், லடாக் பகுதிகளில் பணிபுரிவதற்கான இந்த பணிக்கு பொறியியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட பிரிவில் 70% மதிப்பெண்ணோட 3 ஆண்டு டிப்ளமோ முடிச்சிருக்கணும். எழுத்து மற்றும் கணினி வழி தேர்வு மூலம் பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் ₹300 செலுத்த வேண்டியிருக்கும். SC ST மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர் கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்போருக்கு வயது வரம்பு அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் 20, 2022 தேதிப்படி 27 வயதுக்குள்ளார இருக்கணும். SC ST பிரிவினருக்கு 32 வயதுக்குள்ளார இருக்கணும். இந்த தேர்வு பற்றின முழு விவரங்களை கீழே இருக்கிற இணையதளத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக இருக்கிற 45 வெவ்வேறு துறை சார்ந்த பணியிடங்களுக்கான புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க பொதுவான தகுதிகளாக பொறியியல் துறையில் எலக்ட்ரிக்கல், சிவில் பிரிவில் பட்டம் பெற்றவர்கள், பொருளாதாரத்தில் முதுநிலை பட்டம் பெற்றுக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இவை இல்லாமல் ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு சிறப்பு தகுதியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. விரிவான விவரங்கள் UPSC வெப்சைட்டில் கிடைக்கும். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த லிங்க் இணைச்சிருக்கோம். தமிழகத்தில் காலியாக இருக்கும் 7382 பணியிடங்களுக்கு ஜூலை 24ஆம் தேதி Group 4 தேர்வு நடைபெற உள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், பண்டக காப்பாளர், இந்த மாதிரி பல பணியிடங்களுக்கு இந்த தேர்வு நடைபெறுது. TNPSC சார்பில் பாலச்சந்திரன் அவர்கள் கூறியிருக்கும் தகவலின்படி இந்த பணியிடங்களில் 81 விளையாட்டு பிரிவினருக்காக இருக்கும். 300 மதிப்பெண்களுக்கு 200 கேள்விகளோட இந்த தேர்வுகள் நடைபெறும். இதில் 90 மதிப்பெண்களுக்கு மேலே எடுப்போருக்கு தரவரிசை பட்டியல் வெளியாகும். 200 கேள்விகளில் தமிழ் மொழியில் 100 கேள்விகளும், பொது அறிவு பிரிவில் 100 கேள்விகளும் கேட்கப்படும். அதிலும் தமிழில் 150 மதிப்பெண்களுக்கு 60 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே அடுத்த தாள் மதிப்பிடப்படும். இந்த தேர்வுக்கு 25 லட்சம் பேர் விண்ணப்பிப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தேர்வுடைய முடிவுகள் அக்டோபர் 2022 வெளியாகும். இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி ஏப்ரல் 28.
இந்த தேர்வு குறித்த விவரங்களை தேர்வாணையத்தோட வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த லிங்கை கொடுத்துருக்குறோம். தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் இவங்க அதுல காலியா இருக்கிற 209 கதிரியக்க உதவியாளர் பணியிடங்களுக்கான புதிய வேலைவாய்ப்பு பற்றிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க அறிவியல் பாடப்பிரிவுல பிளஸ் டூல தேர்ச்சி பெற்றிருக்கணும். மத்திய மாநில அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள்ல கதிரியக்க உதவியாளர் சான்றிதழ் பயிற்சியையும் பெற்றிருக்கணும். இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் July 1, 2022 தேதியின்படி ஓசி பிரிவினர் 18 வயது பூர்த்தி அடைஞ்சு 32, 42, 50 இருக்கணும். இதர பிரிவினருக்கு வயது வரம்பு கிடையாது. இந்த தகுதிகள் இருக்கிறவங்க கீழே காட்டுற இணையதளத்தில் ₹600 செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும். எஸ்சி எஸ்டி பிரிவினர் இவங்க எல்லாரும் ₹300 செலுத்தி ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி April 5, 2022. கொரோனா காலம் முடிஞ்சு இப்போ வந்திருக்கிற இந்த ரீசன்ட் அப்டேட்ஸை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அரசு பணிக்கு விண்ணப்பிப்போர் இந்த வாய்ப்புகளை சரியாக உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.